நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் 3.14ல் தேர்ட் சம். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஆல்ஃபா பீட்டா. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அண்ட் டூ ஆல் டூ பை ஆல்ஃபா அண்ட் டூ பை பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோரோட ரூட்ஸ் ரெண்டு இருக்கும் ஆல்ஃபா பீட்டான். இதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு ரூட்ஸை வச்சுருக்க ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு என்ன கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ண போகிறோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோவோட கம்பேர் பண்ணுறோம். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது, பி இருக்க இடத்துல ஆறு இருக்குது, சி இருக்க இடத்துல மைனஸ் நாலு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது என்னது, மைனஸ் பி பை ஏ, அதாவது மைனஸ் ஆறு பை ஒன்று அப்படின்னா மைனஸ் ஆறு தான். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அதாவது சி பை ஏ, சிங்கிறது மைனஸ் நாலு, ஏங்கிறது ஒன்று, அப்போ மைனஸ் நாலு தான். சரி, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் ரூட்ஸாக வச்சிருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரூட்டுக்கும் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோமா. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும், மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு தெரியும், மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா மைனஸ் ஃபோர்னு தெரியும். மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 36, டூ டூ சார் ஃபோர், மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு, இப்போ 36 எட்டையும் கூட்டினா என்ன வரும், 44 வரும். இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னது, ஆல்ஃபா சாரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் நாலா. ஸோ மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் வந்து 16. ஸோ தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் எவ்வளவு, 44 எக்ஸ், சரியா, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எவ்வளவு, 16 ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ரெக்கோர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது டூ பை ஆல்ஃபா டூ பை பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ரூட் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சாரி சம் ஆஃப் ரூட் தானே கேட்குறாங்க, இங்கே என்ன ரூட்டோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே என்ன ரூட்டு, டூ பை ஆல்ஃபா ப்ளஸ் டூ பை பீட்டா ஈக்குவல் டு ரெண்டையும் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டூ பீட்டா வரும், ப்ளஸ் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் டூ ஆல்ஃபா வரும், கீழே மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ டூவை காமனாக மேலே வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும், கீழேயும் கீழே வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிடைக்கும். ஸோ டூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா எவ்வளவு, மைனஸ் சிக்ஸு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா மைனஸ் ஃபோர் இல்லையா. இதுக்கு இதை கேன்சல் பண்ணலாம், அப்போ என்ன என்ன வரும், இது ஒன் டைம் வரும், இது டூ டைம் வரும், இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணலாம், டூக்கு இந்த சிக்ஸை கேன்சல் பண்ணால் த்ரீ. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, த்ரீ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ பை பீட்டா, டூ டூ சார் ஃபோர், கீழே வந்து என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா வரும், அப்போ ஃபோர் ஆல்ஃபா பீட்டான எவ்வளவு, மைனஸ் ஃபோர். இதை இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்னது, த்ரீ, எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்னது, மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுதான் சம். ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துடும் அப்படின்னா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ரெண்டாவதுல ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துகிட்டோம் மிச்சம் இருக்கும், பீட்டா மட்டும் இருக்கும் சரியா. ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், மைனஸ் நாலுன்னு தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா மைனஸ் ஆறுன்னு தெரியும். ஸோ மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் நாலாறு 24. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட் ஆல்ஃபா ஆல்ஃபா க்யூப். அதே மாதிரி இங்கே பீட்டா இருக்குது, இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, அப்போ என்ன வரும், பீட்டா க்யூப். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். சரியா,
ஸோ ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப் எப்படின்னா மைனஸ் 4 ஹோல் கியூப், மைனஸ் 4 ஹோல் கியூப் பண்ணா வரும் மைனஸ் 64 வரும். ஸோ தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 24 கண்டுபிடிச்சோம், பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்னது 64 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 ஆன்சர். தினேஷ் சென்டர் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.